வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் டெய்ல் போன் காக்சிக்ஸ் பெயினுக்கு ஃபிசியோதெரப்பி, அதை பற்றி பார்ப்போம். காக்சிக்ஸுங்கிற எலும்பு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம புட்டம் ரெண்டு புட்டத்துக்கு நடுப்புற இருக்கிற சின்ன எலும்பு. நம்ம முதுகு தண்டுவரத்தில் 32 எலும்புகள் இருக்குது. அதுக்கு கீழே ரெண்டு புட்டத்துக்கு நடுப்புற ஒரு சின்ன ட்ரையாங்குலர் ஷேப்பில் 5 எலும்புகள் சேர்ந்துருக்கிறது தான் காக்சிக்ஸு. இந்த காக்சிஸுங்கிறது தண்டுவடத்தோட நீட்சி முடிவு, அதனால தான் அதுக்கு டெய்ல் போன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப சிறிய எலும்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் 5 எலும்பு மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அது வந்து டெய்ல் எண்டுனால, எலும்பு நரம்புகளோட எண்டுங்கனால ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ். ரெண்டாவது வந்து இப்போ ஸ்பைனல் கார்டு நடுகிற முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போனும் இவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்கு மேலே லிகமெண்ட்ஸ் மசில்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இங்கே 5 எலும்புமே பார்த்து இவ்வளோ தான் இருக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்பில் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அது மேலே கவர் பண்ணுற எலும்பு வந்து ஒரு நத்த ஓடு எலும்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவ் நர்வ் இருக்கிறதுனாலையும், இது மேலே இருக்கிற எலும்பு வந்து ரத்த ஓடு மாதிரி மெலிதாக இருக்கிறனாலும், இதில் அடிபடாமல் இருக்கிறது தான் இயற்கையே வந்து ரெண்டு புட்டத்துக்கு நடுப்புற அதை உட்கார வச்சுருக்கு. பொதுவாக நம்ம கீழே விழுறோம் அடிபடுதுங்கிறப்ப பட்டக்ஸில் புட்டத்தில் தான் அடிப்படையும் வழி, இந்த டெய்ல் போனில் அடிப்படாது. ஆனால் எப்போ அடிப்படும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டூ வீலரில் ஏதோ பள்ளத்தில் இல்லை ஸ்பீட் பிரேக்கரில் சட்டன்னாக ஒரு ஜோல்ட் ஆகிற மாதிரி போயிட்டு உங்கள் புட்டை வந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே டம்முன்னு விழுந்ததுன்னா, அதேமாரி மாடி படியில் வந்து ஒன்று ரெண்டு ஸ்லிப்பு ஸ்லிப் ஆகிறப்ப அப்படியே புட்டத்தில் உக்காந்த மாதிரி விழுந்துட்டு அந்த ஜர்க்கி மூமெண்ட் ஸ்பீடாகவும் இருக்கணும், வெயிட் வந்து புட்டத்தில் நேராக போகிறமாட்டேன். அதுமாரி டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸு, அப்புறம் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாங்களே, அந்த ஹார்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுறப்ப அந்த புட்டத்தை அந்த எலும்பு போய் இடிக்கும். ஸோ இதனாலலாம் வந்து அந்த காக்சிக்ஸ் டெய்ல் போனில் வலி வரும். அது வந்து ஒன்று ஜாம் ஆகி அந்த நரம்புகள் அழுந்ததுனாலே வரும், சம்டைம்ஸ் அந்த எலும்பே முறிவு ஏற்படலாம், இல்லை சப்ளக்சேஷன் நகர்ந்து அதனால் வலி வரலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, மெயினாக வந்து ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் ஏரியா இருக்கிறதுனாலும், அது வந்து யூரின் மோஷன் நரம்புகளை கனெக்ஷன் இருக்கிறனாலையும் அந்த வலி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு முதுகில் பின்பக்கம் ஃபுல்லாக வலி இருக்கும். மெயினாக வந்து அவங்களுக்கு உட்காடுறப்ப ஒரு ஆணி மேலே உட்காடுற மாதிரி இருக்கும். நினச்சி பாருங்கள், ஒரு ஆணி மேலே நீங்கள் உட்காந்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வலி இருக்கும் அந்த டெய்ல் போன் வலியில். இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஆனால் ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃப்ராக்சர் இருந்ததுனாலும், சப்ளக்சேஷன் இருந்ததுனாலும், இல்லை சாதாரண ஜாமாக இருந்தாலும், அந்த இடத்துல மாவு கட்டோ புத்துருக்கட்டோ வேறு எதுவுமே போட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்டு, அடுத்து வந்து எதுவும் போட்டு தேய்க்கிறது உருவுறது ஒத்தடம் கொடுக்கறது அது மாதிரி பண்ணக்கூடாது. ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம். ஃபிசியோதெரப்பியில் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, லேசர் தெரப்பி இருக்குது, அல்ட்ராசானிக் தெரப்பி இருக்குது. அது வந்து ஒரு 2-3 வீக்ஸ் கொடுக்குறப்ப அந்த வலி நல்லா குறைஞ்சிரும். ஆனால் ஒரு 20% பெயின் வந்து பயிற்சிகள் பண்ணணும். பயிற்சிகள் பண்ண தான் அந்த வலி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த காக்சிக்ஸ் டெய்ல் போன் பெயினுக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு பெல்ட்டு ஒரு ஸ்கொயராக ஒரு சிட்டிங்கில் வந்து நறுப்புற ஓட்டை போட்டு அதில் உட்காருவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக உட்காந்தோம் அப்படின்னா அந்த அடிப்பட்ட எலும்பு நரம்புகள் வந்து தரையில் போய் இடிக்கும். இடிக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து ஆணியில் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து காத்திருக்கணும், ஏர் இருக்கணும். அதுக்காக தான் அந்த காக்சிக்ஸ் பேடுன்னு வைப்பாங்க, அது மேலே உட்காரணும். இவங்களுக்கு மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னா, நிற்கிறப்பையோ நடக்கிறப்பையோ வேலை செய்கிறப்போ வலி இருக்காது. எப்போ வலி இருக்குன்னா உட்காடுறப்ப வலி இருக்கும், உட்காந்துட்டு ஏந்திரிக்கிறப்போ ரொம்ப வலி இருக்கும். ஸோ இந்த காக்சிக்ஸ் பெயினுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை எடுக்கிறப்ப அவங்களுக்கு வலி நல்லா குறைஞ்சிரும். அது மாதிரி யூரின் மோஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. அந்த டைமுக்கு அழகாக லக்ஸட்டிஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு, பெயின் கில்லர் வேணால் எடுத்துக்கிட்டு, மலமிளக்கிகள் வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளம் வந்து இந்த காக்சிக்ஸ் பெயின் சரியானதும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ காக்சிக்ஸில் அந்த போன் டெயினில் அடிபட்டதுன்னா வலி தீர்வதற்கு ஃபிசியோதெரப்பியில் வழி உள்ளது. நன்றி.